நாளில் இருப்பவர்களுக்கு கொரோனா பரவும் ஆபத்து. ஜெர்மன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள். குளிர்காலத்தில் கொரோனா வைரஸிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக ஜெர்மன் அரசாங்கம் 8 விதிமுறைகளை அறிவித்துள்ளது. குளிர்காலம் என்பதால் மக்கள் வீடுகளுக்குள் இருக்கவே விரும்புவார்கள். ஆனால் வீடுகளுக்குள் நிறைய பேர் சேர்ந்திருக்கும் போது கொரோனா பரவுவது எளிது என்பதால் குறைந்த இடத்துக்குள் பலர் சேர்ந்திருப்பதை தவிர்க்குமாறும் வீடுகளின் ஜன்னல் கதவுகளை திறந்து காற்றோட்டமாக வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. மூடிய கட்டிடங்களுக்குள் இருப்பவர்கள், அதாவது அலுவலகங்களில் இருப்பவர்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் மற்றும் ஜன்னல் கதவுகளை திறந்து காற்றோட்டமாக வைத்திருத்தல் ஆகிய அடிப்படை விதிகளை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கூடுமானவரை தனியார் ஒன்று கூடலை தவிர்க்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். சமூக ஒன்று கூடல் மற்றும் பொது போக்குவரத்தை தவிர்க்கவும், கடைகளுக்கு கொள்வனவுக்கு செல்லும் போது சமூக இடைவெளிகளை கடைபிடித்தல் மற்றும் முகக்கவசம் அணிதலை பின்பற்றவும். உடற்பயிற்சி செய்யும் போது ஒன்று அல்லது இருவர் மட்டுமே செய்யவும். தும்மல், இருமல் போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் வீடுகளில் இருந்த வண்ணம் மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பொதுவாகவே பயணத்தையும் உறவினர்களை சந்திக்க செல்வதையும் தவிர்க்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஹோட்டல்கள் மற்றும் விடுமுறை விடுதிகள் அத்தியாவசிய மற்றும் சுற்றுலா சாராத காரணங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை ஜெர்மனியில் கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் பொது முடக்கம் எதிர்வரும் ஜனவரி 10 தேதி வரை நீடிக்கப்படுவதாக அதிபர் அங்கேலா மெர்க்கெல் அறிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 2 தேதி முதல் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வணிக வளாகங்கள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்கள் கூடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தொழில் நிறுவனங்களின் பணியாளர்களை அவர்களது இல்லங்களிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.